ஒருவன் முன்னேற என்ன வழி என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒருவன் முன்னேற வேண்டுமென்றால் மாதம் ஒரு கண்ணதானம் செய்ய வேண்டும். அவனே செய்வான், ராத்திரி பூரா சாப்பிடாம இருப்பான், கொண்டு அஞ்சு இட்லி கொடுக்குறான், புண்ணியவான் நல்லாயிரு அவனுமா. அந்த வயிறு கொடுக்கும்போது அந்த பார்த்து தான் உனக்கு ஞானமாக மாறுனே. அப்புறம் என்ன ஏ வேணும்னா, நீ அன்னதானம் செய்ய ஒத்துக்கிறேன், ஆனால் நீ கறி சாப்பிட்றன்னாரு. அப்போ கறி சாப்பிட எதுக்குன்னு கேட்டான். கறி உடம்பை தடமாக வச்சுருக்குண்ணா, இந்த உடம்பு எவ்வளோ அடிக்கல் தங்குனாரு. இந்த உடம்பு எவ்வளோ அடிக்கல் இருக்க போகுது, இதுக்கு கறி சாப்பாடு தான் உடம்பு உபயோகிக்கணுமா, ஏன் வேறு ஒன்றும் இல்லையான்னு கேட்டோம். இருக்குது என்னமோ சுவையில் போய் மாட்டிக்கிட்டேன்னா. அப்புறம் சொன்னார், படை கொண்ட நெஞ்சம் போ நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டாரமானார். யார் ஒருவன் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுக்கிறானோ அவனுக்கு இறையுறவு கிடையாது. நல்ல சிந்தனையாக இருக்கார். படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டாரமானார். நல்ல சிந்தனையாக அவருக்கு வராதுன்னு சொல்கிறார். ஆக இந்த துறைக்கு வருகின்ற மக்கள் ஒருவன் முன்னேற வேண்டுமென்றால் அவன் உயிர் கொலை செய்தாது உயிர் கொலை செய்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு இருக்கலாம், நேற்றவன் சாப்பிட இது ஒன்று சாப்பிட்ருக்கலாம், இனிமேல் மாற்றுக்கணும். அதுக்கு யார் அவர் உதவினார்? ராமலிங்க சாமியில் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு புறால் உண்டுங்கிற பழக்கத்தை விடுபட முடியாது. ராமலிங்க சாமிகளே, இது நாள் வரையிலும் நான் அறியாமல் காரணமாக உயிர் கொலை செய்து சாப்பிட்டுருக்கிறேன். நீங்களாம் பெரியவங்க ஐயா, தாயினும் மிக்க தயவுடைய தெய்வமே, இனிமேலாக நான் உயிர் கொலை செய்த உயிர் கொலை செய்து சாப்பிடாமல் இருக்க இது அருள் செய்யன்னு கேட்டால் அவர் அருள் செய்வார். அப்போ அவர் கேட்கணும், நான் இது நாளும்னு தவறு செஞ்சேன், அட தட குப்பை, இந்த நேரம் நீ தவறு செய்திருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கிறேன் மன்னிக்கிறேன், ஆனால் இனி தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சு செய்யாதே, தெரிஞ்சுக்கிட்டே நெய் தெரிஞ்சுக்கிட்டேன். ராமலிங்க சாமிகளே, உன் திருவடியை வணங்குகிறேன், இனி நான் புலால் உண்ணாதி இருக்க உயிர் கொலை செய்து அந்த உடம்பு உண்ணாதி இருக்க அருள் செய்யு கட்டுக்கிறான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு அருள் செய்யம்பார். அது மட்டும் இல்லை ஐயா, என்னென்ன லோபித்தனம் இருக்கியா, என்ன செல்வனுக்கு குமிஞ்சு கிடக்குது, ஆனால் கொடுக்க மனசு என்ன கேட்டேன், அதுவும் நான் தரேன் ராமலிங்க சாமிகள். அப்போ ராமலிங்க சாமி வேறு, ஆசா ஞானப்படுத்தி வேறு இல்லை, ஆசான் அகத்தியேஸ்வரர் இல்லை, அத்தனை பேர் ஒரே தன் மூலம் தான். என்ன காரணம்னா, அத்தனை பேரும் வாசி வசப்பட்ட மக்கள், அத்தனை பேரும் புண்ணியவான்கள். புண்ணியவான்கள் திருவடியை பற்றிய நாடன்றி ஒருவனுக்கு ஜென்மத்தை கடத்திட முடியாது, நல்ல சிந்தனை வராது. முதல் லோபித்தனம் தீர வேண்டும். பொருளிற்கு கொடுக்க மனசு இல்லை. என்ன தான் சொன்னாலும் சரி அவன் தரவே மாட்டான். அவன் சொன்னார், வள்ளுவன் ஒரு இடத்த சொல்லுவார், ஒரு இடத்த வேலை செஞ்சான் ஒருத்தன், போனப்பெல்லாம் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்னார், நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி அவனை அம்பாதிக்கிட்டு இருந்தார். நான் சொன்ன மாதிரி செய்கிறேன்னாரு, போட கையை மடக்கிட்டு ஒரு குத்து விடுறார். என்ன ஏபத்து, ஞானத்தலை வண்ணி வந்து இப்படி சொல்கிறேன்னார், வேறு வழி இல்லை, அவனுக்கு உதச்சாதான் தருவனார். குடிநீக்கும் கூண் கையெல்லாம் இருக்குனார், இருங்கை விதிரார் கை வரனார், எச்சிக்கிறோட காக்கா விட மாட்டாடவன். அவர் திருவிழா போயிருந்தார், அந்த திருவிழா கடைசியில் ஒருத்தர் இருந்தார், பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்தார், இன்னைக்கு போ நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிக்கிட்டார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.